வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூ இஸ் நாட் ஏ மான்ஸ்டரோட சாப்டர் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி சாப்டர் 1 வீடியோ பார்க்கறவங்க பார்த்தீங்கன்னா மேலே ஐகார்டில் பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் பார்த்தீங்கன்னா தட்டி விட்ருங்க. இவன் யாரா, இவன் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூவை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போனவன் இப்போ நம்மளை தூக்கிட்டு போக வந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ் லைட்டை காட்டினா பார்த்தீங்கன்னா பையன் பயப்படுறான், ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா யூஸாக இருக்குது. அதேமாரி வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா பார்க்காதீங்க, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக் பார்த்தீங்கன்னா காசுக்கு லைக் பண்ணுற மாதிரி இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் ஆப்ஷன்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா லைக்கை பண்ணி விட்ருங்க. இப்போ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. இப்போ நம்ம அந்த சர்ச்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். இப்போ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் எங்கெங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த டார்ச்சை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வைக்கணும். இப்போ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டரை வச்சு இங்கே இருக்கிற எல்லா கேண்டல்லையும் பார்த்தீங்கன்னா பற்ற வைக்கணும். என்னடா அல்டமேட்டிக்கு என்ன கேண்டல் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அந்த மார்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை பட மாட்டேங்குது. சரி, இன்னும் ஒரு 3 கேண்டல் பட்ட வச்சா போடு, ஒரு மேஜிக் பவர் பார்த்தீங்கன்னா வந்துடும். பட்ட வேண்டா, எங்கெங்கேயோ பார்த்தீங்கன்னா லைட்ரு போயிட்டுருக்கு. இப்போ இது உண்டு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பவர் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை டார்ச் லைட்டில் பார்த்தீங்கன்னா யூவி லைட் அப்படின்ட்டு ஒன்று புதுசாக வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சில ரேடியம்ஸ்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த நம்பரை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பாஸ்கோடு போடுற மாதிரி ஒன்று இருக்கும், மொத்தமாக 6 இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சனால பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை போடுறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே பாஸ்வேர்ட் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பூ வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பூ என்னென்னமோ வச்சுருக்கானுங்க. இப்போ அது பக்கத்தில் வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் வெளிச்சத்தை காட்டி அதை ஓட விட்டுடலாம். ஒரே ஓட்டம், 2 செகண்ட் கூட வெயிட் பண்ணால் அதுக்குள்ளேயே ஓடிடுச்சு. சரி, நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7 வரும். அப்படியே பொறுமையாக அழட்ட வேண்டியதாக, ஸ்பீடாக அழட்டினா கூட பரவாயில்ல. வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக முடியும். சரி, அங்கே 6 வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7ஓ 8ஓ என்னமோன்னு வருங்க. இது வேறு ஆடு வேறு சும்மா வந்துட்டுருக்கு. அதோட ஆடுன்னு சொல்ல முடியாது, என்னென்னா டுட்டோரியலு, வேறு எதுவும் இல்லை. 100இல் பார்த்திங்கன்னா ஒன்று கரெக்டாக தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 4 அதுக்குள்ளேயே மறுபடியும் பார்த்திங்கன்னா போனது திரும்ப வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த தேட்ரு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேட்ருக்கு போய் படமாடாக பார்க்க போகிறோன்னா அதுக்கு தான் கிடையாது. அங்கே போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் சம்பவம் இருக்குது. இப்போ இந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா நான் தூக்கிட்டு கிளம்பிடலாம். நான் அந்த இங்கே பாருங்களேன், ஒரு மிஷனே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹிண்ட்டு கொடுக்குறானுங்க. எவன்டா இவன் கேமை கண்டுபிடிச்சவன், மிஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷனுக்கான ஹிண்ட்டை காட்டுறான். உலகமாக போயிட்டுக்கான இருப்பான் போல். சரி, இப்போ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போயிடலாம். வெல்கம் போட்டுட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ப்ளூ கலரு பாப்பா ப்ளூ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே திரும்ப அந்த பேர்டு பார்த்திங்கன்னா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுச்சுங்க. இப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பசில் மாதிரி. ஃபஸ்ட்டு மேலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க. 1 வந்து ரெட் கலர் போட்டு, அப்புறம் 2 வந்து எல்லோ கலர் போட்டு, அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ரெட்டுனா ரெட் கலர் டோருக்குள்ளே போகணும். இப்போ நம்ம செகண்டு பார்த்திங்கன்னா 2 வந்து எல்லோ கலரில் இருக்குது. அதனால் செகண்ட் டோர் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ டோரில் போகணும். இப்போ 3 பார்த்தீங்கன்னா ரெட் டோரில் போகணும். இதே மாதிரி அந்த 6 வரைக்கும் போகணும். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு லாங்காக போனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு இந்த கேம் புரிஞ்சா போடு, அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வயர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்ன, ஓ சாரிங்க, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு கவனிக்க முட்டேன். பேசுகிற பேச்சில் பார்த்தீங்கன்னா நான் அங்கே இது பண்ணிட்டேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பப்பட்டையும் பார்த்திங்கன்னா மேலே கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த டோரும் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹிண்டை கொடுக்குறாங்க. யாரா நீங்கள் பைத்தியக்கார பசங்க, இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்துடலாம். இப்போ இங்கே ஒரு பாஸ்வேர்டு வேறு நம்ம போட வேண்டிகிட்டு இருக்கோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேமோட எண்டுக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ இந்த யூவி லைட் வச்சு பார்த்திங்கன்னா அந்த பாஸ்வேர்டெலாம் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு போட்டும் முடித்தாச்சு. இப்போ இங்கே வச்சாம்பார் ஆப்புங்கிற மாதிரி ஏதோ ஒரு முள்ளாக என்னமோ கொண்டு வந்துருக்காங்க. இல்லை கீழே உழுகாமல் அதேமாரி இந்த முள்ளு மேலே படாமல் நம்ம தப்பிச்சு முன்னாடி போகணும். என்னென்ன கொண்டு வந்துருக்கானுங்க பாருங்களேன். கொஞ்சம் விட்டு அவ்வளோதான். இல்லை லைஃப் கூட இல்லை இந்த கேமில். நம்ம ஒரு வாட்டி அவுட் ஆனாலே ஃபஸ்ட்லேருந்து விளையாடுற மாதிரி ஆயிரும். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்தாச்சு. வீடியோவும் பார்த்திங்கன்னா முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு இன்னும் லைக் பண்ணலன்னா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. இப்போ அவ்வளோதாங்க, ஒரு பெரிய கண்டத்தையே தாண்டி நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு. அடப்பா வெளியில் வந்தேன்னு பார்த்திங்கன்னா இவன் ஒருத்தன் நம்மளை ஒரே அற விட்டான். இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. சாப்டர் 3க்கு பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு அடியை போட்டானுங்க. போடுற வேறு லெவலில் ஒரே குட்டு. நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நம்மளை காப்பாற்றிட்டான். இப்போ இந்த டோருக்குள்ளே பார்த்திங்கன்னா வர சொல்லியிருக்கேன். இது என்ன டோருன்னு தெரியல, ஒரு மாயாஜால டோராக இருக்குது. நம்மளும் பார்த்திங்கன்னா அவன் சொன்ன போயாச்சு. அதேமாதிரி இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பார்த்திங்கன்னா டச் பண்ணி விட்ருங்க.